நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த உலகத்துல ரொம்ப பண்பாடு நிறைஞ்ச ஒரு கலாச்சாரமான நாடா இந்தியாவை தான் முதல் முதலா எடுத்துக்காட்டா சொல்வாங்க. அந்த வகையில இந்தியா ரொம்ப பண்பாடான ஒரு பெருமை மிக்க நாடா இருந்தாலும் வெளிநாட்டு பொருட்களும் வெளிநாட்டு கலாச்சாரங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாக்குள்ள நுழைஞ்சு இப்ப ரொம்ப பெருசா உருவெடுத்திருக்கு. இந்தியால முதல் முதலா வெளிநாட்டுல இருந்து உள்ள நுழைஞ்ச ப்ராடக்ட் என்ன அப்படின்னு தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கோகோ கோலா தான். ஒரு சாதாரண ட்ரிங்கா இருந்தாலும் அதுதான் முதல் முதலா வெளிநாட்டுல இருந்து இந்தியாக்குள்ள நுழைஞ்ச முதல் ப்ராடக்ட். 1947 தான் நம்மளோட இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் 1950 முதல் முதலா கோகோ கோலா கம்பெனி இந்தியால காலடி எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வளர்ச்சி, அவங்களோட தோல்வி, இந்தியால எப்படி இருந்துச்சு அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியாவில் ஒரு சின்ன நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் அவங்க டெல்லியில இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா முதல் சுதந்திர அரசாங்கமா உருவெடுத்த காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி இதுக்கு தடை விதிக்கிறாங்க. அமெரிக்கால கோகோ கோலா கம்பெனி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்ததோ அதே மாதிரி அந்த கம்பெனிய உலகமயமாக்கணும் அப்படின்ற எண்ணத்துல மட்டும்தான் இந்தியாவுக்குள்ள இந்த கோகோ கோலா கம்பெனி வரணும்னு நினைச்சாங்க இந்த கோகோ கோலா கம்பெனி நிறுவனர்கள். ஆனா இதுக்கு தடை விதிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணங்களும் இருக்கு. முதல் காரணம், உள்ளூர் நிறுவனங்கள் இதனால பாதிப்படையும். ரெண்டாவது காரணம், இது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி இல்லையா, சோ தண்ணீர் நிறையவே செலவிடப்படும். அந்த வகையில அப்ப இருந்த கிராமவாசிகளுக்கே குடிநீர் இல்லாத தட்டுப்பாடு இருந்த வகையில எப்படி இந்த மாதிரியான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கு இந்த நிறுவனத்தை இங்க வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க முடியும், அப்ப தண்ணீர் அதிகமா உறிஞ்சப்படும் அப்படின்ற நிறைய நல்லெண்ணங்களோட தான் இந்த கம்பெனிய தடை பண்ணியிருக்காங்க அப்ப இருந்த அரசாங்கம். இந்திய அரசாங்கம் கோகோ கோலா கம்பெனிக்கு தடை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வருத்தத்தோட திரும்பி போனாலும் எப்படா இந்தியால இந்த நிறுவனத்தை கொண்டு வர்றது, ஏன்னா உலகமயமாக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிற அவங்களோட கம்பெனி எப்படியாச்சும் இந்தியால வந்துச்சுன்னா ரொம்பவே ரீச் ஆகும், நிறைய பேரால வாங்கப்படும், அவங்களோட கம்பெனி ஒரு ஸ்டெப் மேல போகும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே இந்தியால அந்த நிறுவனத்தை கொண்டு வரணும் அப்படின்னு மும்முரமா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்ப கரெக்டான ஒரு காலகட்டமும் வந்துச்சு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாக்கும் ஒரு சின்ன போர் நடக்கும் போது அவங்க இந்தியால அவங்களோட ட்ரிங்க விநியோகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் அதை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அகேன் அகேன் அதை வாங்க நினைப்பாங்க. இந்தியாவில இந்த கோகோ கோலா நிறுவனம் எப்படியாச்சும் வந்துடும் அப்படின்ற எண்ணத்திலேயே இந்த மாதிரியான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. 1975 1977 வரை இந்தியாவின் இருண்ட காலகட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஏன்னா பாகிஸ்தானோட இருக்கிற அந்த மோதல் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்தில் தான் கோகோ கோலா சைட் பை சைட் அவங்களோட நிறுவனத்தை ரொம்பவே அதிகமாக இந்தியாவில் நிலைநிறுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்தியாவோட இருண்ட காலகட்டம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நேரத்துல நிறைய உள்நாட்டு போர்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதனால நிறைய அரசியல்வாதிகள் சிறைச்சாலைக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறம் 1977 தான் இந்த பிரச்சனையெல்லாம் முடியுது. கோகோ கோலா கம்பெனி இந்தியாவில எந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சு அவங்களோட தொழில் நடத்திட்டு வராங்க அப்படின்றத இந்திய அரசாங்கம் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்நாட்டு நிறுவனங்களும் அதனால பாதிப்படையுது. அதனாலதான் முக்கியமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது வெளிநாட்டு வணிகர்கள் நிறுவனங்கள் இந்தியாவில் வணிகம் செய்யணும் அப்படின்னும் போது அது 40% மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இதனால இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்ச கோகோ கோலா கம்பெனி வேற என்னெல்லாம் சொல்வாங்களோ அப்படின்னு யோசிக்கும் போது தான் கோகோ கோலா கம்பெனிக்காகவே ஒரு கண்டிஷனை போடுறாங்க இந்திய அரசாங்கம். அதாவது ரகசிய செய்முறை. உங்களோட ரெசிபியை சீக்கிரட்டாக வச்சு நீங்கள் செய்ய முடியாது. முக்கியமாக நீங்கள் வெளிநாட்டில் உங்களோட பொருளை தயார் பண்ணி இங்கே இறக்குமதி செஞ்சு மக்களுக்கு விநியோகம் பண்ண முடியாது. நீங்க இங்க இருக்கிற நிறுவனத்துல தான் உங்களோட ரெசிபிய செய்யணும். முக்கியமா நீங்க செய்யற ரெசிபில என்னென்ன ஆட் பண்றீங்க, எந்த அளவுக்கு கெமிக்கல் இருக்கு, சுத்தமான குடிநீரா அப்படின்றதெல்லாம் நாங்க செக் பண்ணுவோம். இது எல்லாமே எங்க மக்களோட ஹெல்த்தை நாங்க ஞாபகம் வச்சுதான் பண்றோம் அப்படின்ற ஒரு கண்டிஷனை போட்டாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச கோகோ கோலா கம்பெனி அவங்களோட 50%, அதாவது 50 நிறுவனங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு அமெரிக்காவுக்கு ஓடிட்டாங்க. அதாவது கோகோ கோலா கம்பெனியும் இங்க இருந்து இழுத்து மூடிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க, இந்தியா விட்டு வெளியேறிட்டாங்க.
கோகோ கோலா கம்பெனி இந்தியா விட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் பெப்சி கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாக்குள்ள நுழைய ஆரம்பிச்சது. அந்த நிறுவனத்துக்கும் இந்திய அரசாங்கம் தடை விதிச்சுட்டாங்க. கோகோ கோலா ட்ரிங்க் மேல இந்தியர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதனாலேயே உள்நாட்டு நிறுவனங்கள் கோகோ கோலா ஸ்ப்ரைட்டை மேட்ச் பண்ற மாதிரி சில ட்ரிங்கை 77 அப்படின்ற பேர்ல விநியோகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை குவாலிட்டி செக் பண்ணிட்டு கவர்மெண்ட்டும் அதை விற்று அதன் மூலமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ள வந்தா அவங்க ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சா உள்ளூர் நிறுவனங்கள் பாதிப்படையும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காகவே பெப்சி கோகோ கோலா உட்பட பல வெளிநாட்டு ப்ராடக்ட் எல்லாமே 40% மட்டும்தான் வணிகம் செலுத்த முடியும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த காலகட்டத்துல பிரதமரா இருந்த இந்திரா காந்தி அம்மா. அவங்க கொண்டு வந்த முக்கியமான நோக்கமே இந்த உள்நாட்டு நிறுவனங்கள் பாதிப்படையும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். அதை விட முக்கியம், கோகோ கோலா கம்பெனி தண்ணீரை அதிக அளவு உறிஞ்சி எடுத்துருவாங்க. மக்களுக்கு ஆல்ரெடி தண்ணீர் இல்லாத இந்த காலகட்டத்துல இந்த தூய்மையான குடிநீர் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற முக்கியமான காரணம் மட்டும்தான். ஆனா இதெல்லாம் நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா சரி ஆரம்பிச்சது. 1991 காங்கிரஸோட கட்சி வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அப்பதான் எப்படா நம்ம இந்தியால போய் நிறுவனம் நடத்துவோம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த கோகோ கோலா கம்பெனிக்கு ஒரு சான்ஸும் கிடைக்க ஆரம்பிக்குது. 1993 அகெயின் இந்தியாக்குள்ள நுழைஞ்சாங்க கோகோ கோலா கம்பெனி. அப்ப வர 40% மட்டும்தான் வெளிநாட்டு வணிகர்கள் வணிகம் செய்ய முடியும் அப்படின்னு இருந்த சட்டத்தை அப்ப வந்த புது அரசாங்கம் அதை 50% உயர்த்துறாங்க. இது கோகோ கோலா கம்பெனிக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல அவங்க அதிகமான லாபத்தையே பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதாவது கிட்டத்தட்ட $40 million அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. படிப்படியா அதிகமான சேல்ஸ் கொடுத்தாங்க, நல்லாவே சம்பாதிச்சாங்க. இப்ப வர 60% ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கு. அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆயிட்டே இருக்கு. அவங்களோட காம்படிட்டர் அதாவது போட்டியாளரா இருக்கிற பெப்சி 35% தான் அவங்களோட ப்ராஃபிட்டை பார்த்துட்டு வராங்க. கோகோ கோலா கம்பெனி விடாமுயற்சியால இந்த நிறுவனத்தை உலகமயமாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே இந்தியால நிறுவனத்தை ஆரம்பிச்சு ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில இப்ப வர போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு போட்டியான நிறுவனங்கள் நிறைய இருந்தாலும் நம்பர் 1 பொசிஷன்ல இப்ப வர கோகோ கோலா கம்பெனி இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அரசியலுக்கு நல்லாவே தெரியும் உள்நாட்டு நிறுவனங்கள் இதனால பாதிப்படைய செய்யும் அப்படின்றது. இருந்தாலும் இந்த கோகோ கோலா கம்பெனி இந்தியால இந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில ஒரு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு முக்கியமான காரணமே இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தெரிஞ்சுக்க #சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.